53 அதிகாரத்தில் அதிகமாக இந்த இயேசுடைய பாடுகள், அவர் எப்படி மரிப்பார், என்ன நடக்கும் என்றெல்லாம் விவரித்து ஏசாயா 800 வருஷத்துக்கு முன்பாகவே தீர்க்க தரிசனமாக உரைத்தார் என்று நாம் பார்த்தோம். அப்போ ஏசாயா 53 சொல்லும்போது நான் சொன்னேன், இந்த பகுதி ஏற்கனவே ஏசாயா 52:13 ஆரம்பிச்சிருது. அதெல்லாம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஓகேங்களா? சாப்டர்ஸு, அதிகாரங்கள் எல்லாம் வந்து இப்போ தான் ஒரு சமீப காலத்தில் தான் பிரிக்கப்பட்டது என்று நான் சொன்னேன், ஓகேங்களா? அதனால் இந்த பகுதி வந்து 52:13 ஆரம்பிச்சிருச்சு. அப்போது அந்த 53:13 பார்த்தா, இதோ என் தாசன் ஞானமாய் நடப்பார், அவர் உயர்த்தப்பட்டு மேன்மையும் மகா உன்னதமுமாய் இருப்பார் என்று நாம் பார்த்தோம். அதில் பார்த்தோம் ஃபஸ்ட்டு வந்து என் தாசன் ஞானமாய் நடப்பார். என் தாசன் ஃபஸ்ட்டு சொன்னேன், என் தாசன் தமிழில் வந்து நான் சொன்னேன், அது வந்து ரொம்ப டீசெண்டாக மொழிபெயர்த்துருக்குறாங்க. ஏன்னா என் வேலைக்காரன் அப்படின்னு தான் மொழிபெயர்த்துருக்கணும். மை சர்வெண்ட்னு தான் இங்கிலீஷில் வருது, கிரேக்கிய பாஷையில் என்னுடைய வேலைக்காரன் தான் வருது. ஆனால் இங்கே தமிழில் வந்து வேலைக்காரன், ஐயோ எப்படி ஆண்டவரை போய் நம்ம வேலைக்காரன் சொல்கிறதுன்னு சொல்லிட்டு தாசனன்னு போட்டிருக்காங்க. ஆனால் அதோடைய ஆக்சுவல் மொழிபெயர்ப்பு பார்த்தாக்கா வேலைக்காரன், வேலைக்காரன்னா தேவனுடைய வேலையை செய்யும்படி வந்தவர் என்று நாம் பார்த்தோம். தேவன் ஒரு வேலைக்காக, ஒரு குறிப்பிட்ட வேலைக்காக அவரை அனுப்பி அந்த வேலையை நிறைவேற்றி வரும்படியாக அனுப்பினார். அப்போது அந்த வேலைக்காரன் சொல்லும்போது அதில் சொன்னேன், அவர் தாழ்மை உள்ளவராக இருந்தார், மிகுந்த தாழ்மை உள்ளவராக இருந்தான்னு பார்த்தோம். அது மட்டுமல்ல, 100% தன்னை அந்த வேலைக்காக, அவர் அனுப்பப்பட்ட அந்த வேலைக்காக அவர் தன்னை அர்ப்பணித்தவராக இருந்தார். அது ரெண்டையும் பார்த்தோம். அதுக்கு பிறகு ஞானமாய் நடப்பார் என்று பார்த்தோம். ஞானமாய் நடப்பார் என்று சொல்லும்போது புத்திமானாய் நடந்து கொள்வார் என்று இன்னொரு மொழிபெயர்ப்பு இருக்கிறது என்று சொன்னேன். அப்படின்னு சொல்லும்போது வெற்றி பெறுவார் என்றும் இன்னொரு மொழிபெயர்ப்பு இருக்கு, ஓகேயா? ஹீ ஷல் ஹாவ் சக்சஸ். ஞானமாய் நடப்பார் என்று சொல்லும்போது அவர் சக்சஸ்ஃபுல்லாக இருப்பார் என்று நான் அநேக வசனங்களை எடுத்து உங்களுக்கு காட்டினேன். எப்படி இந்த வார்த்தை சக்சஸ்ஃபுல்லாக இருப்பார், வெற்றிகரமாக இருப்பார் என்றும் நான் வசனங்களை எடுத்து நாம் பார்த்தோம். ஆகையால் ஞானமாய் நடப்பார் என்று சொல்லும்போது வெற்றிகரமாக எதில், மரணத்தில் என்ன வெற்றி அப்படின்னு பார்த்தோம். அடுத்தது மரணத்தில் என்ன வெற்றினா, வந்த வேலையை வெற்றிகரமாக முடிக்கிறார். எதுக்கு வந்தார்? மனு வர்க்கத்தை மீட்கும்படியாக வந்தார். அந்த வேலையை வெற்றிகரமாக, சக்சஸ்ஃபுல்லாக, எந்த குறையும் இல்லாமல் 100% அந்த வேலையை செய்து முடித்து வெற்றிகரமாய் அவர் திரும்பினார் என்று நாம் பார்த்தோம், ஓகே? அடுத்தது நம்ம பார்த்தோம், அவர் உயர்த்தப்பட்டு மேன்மையும் மகா உணவுமாய் இருப்பார். அவர் உயர்த்தப்பட்டு மகா மேன்மையும் உன்னதுமாய் இருப்பார். இதை நம்ம பார்க்க ஆரம்பித்தோம் இல்லையா? இப்போது ஆக்சுவலாக வந்து இந்த 53 நான் சொன்னேன், பாடுகளை பற்றி எப்படி அடிக்கப்பட்டார், எப்படி தாடி பிடுங்கப்பட்டது, எவ்வளோ அவர் அவமானப்பட்டார், இதெல்லாம் அவர் சொல்ல போகிறாரு. ஆனால் இதெல்லாம் சொல்கிறதுக்கு முன்னாடி, அந்த கஷ்டத்தெல்லாம் சொல்கிறதுக்கு முன்னாடி, பாடுகளை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி, எடுத்த உடனே உயர்த்தப்பட்டாருன்னு சொல்லுது. அப்போ நான் சொன்னேன், கதையோடைய கடைசி பகுதி தான் அந்த கிளைமேக்ஸ். இது அவர் வந்து அவமானப்பட்டார், அடிக்கப்பட்டார், அவர் வந்து ரத்தம் சிந்தினார், ஜீவனை விட்டார். அதுக்கு பிறகு கடைசியாக வந்தது தான் உயர்த்தப்படுதல் இல்லையா? ஆனால் இங்கே ஏசாயா தீர்க்கதரிசி அவர் தரிசனத்தை பார்க்கும்போது தேவனே ஏசாயா தீர்க்கதரிசிக்கு இந்த காரியங்கள் இப்படி நடக்கும் என்று சொல்லிட்டு வர்றார். நிறைய பேர் நினைக்கிறாங்க, ஐயோ ஆண்டவர் பாருங்க குழப்பு, அப்படியே கதையை வந்து அப்படியே தலைகீழ சொல்லிட்டாரு. ஃபஸ்ட் எடுத்தோன்னா கடைசி எண்டிங்கை சொல்லிட்டாரு, சச்சா என்ன தப்பு பண்ணிட்டாரு. ஃபஸ்ட் எடுத்தோன்னே எப்படிலாம் பாடுபடுவார். நம்ம ஊரில் வந்து நம்மளுக்கு ரொம்ப இஷ்டம் பாருங்க, இந்த லென்த்து சீசனில் இந்த பாடுகளை பற்றி பேசுறதுக்கு ரொம்ப இஷ்டம். குறிப்பாக அந்த குட் ஃப்ரைடே அன்னைக்கு அந்த கடைசி பேசின வார்த்தைகள், 7 வார்த்தைகள் வச்சு பேசுவாங்க பாருங்க, அதுதான் அவங்களுக்கு ரொம்ப முக்கியமாக தெரியுது. ஆனால் இங்கே ஆண்டவர் இயேசுடைய பாடு, குமாரனுடைய பாடை பற்றி ஏசாயா தீர்க்கதரிசிக்கு வெளிப்படுத்தும் போது, ஃபஸ்ட்டு எடுத்த உடனே அவர் காயப்படுறதையும் அவர் வேதனைப்படுறதையும் பிதாவே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்கிறதையும் சொல்லாமல், ஃபஸ்ட்டு எடுத்த உடனேயே உயர்த்தப்படுவதை பற்றி சொல்கிறார்.
ஏன் அப்படி சொன்னாருன்னு நான் சொன்னேன் இல்லையா. இந்த ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம், குறிப்பாக இந்த பகுதி, எல்லா வேதவாக்கியம் முழுதுமே பரிசுத்தாவினால் ஏவப்பட்டு எழுதப்பட்டது தான். ஆனால் இந்த குறிப்பான இந்த பகுதி ரொம்ப அழகாக சத்தியத்தை ரொம்ப அழகான விதத்தில் நம்மளுக்கு ப்ரெசன்ட் பண்ணுறதுக்காக தேவன் ஒழுங்குபடுத்தி வரிசைப்படுத்தி சொல்லியிருக்கிறான்னு ஏற்கனவே அதெல்லாம் சொல்லிட்டேன் இல்லையா. அப்போ இந்த ஒழுங்கு, அந்த ஒழுங்கான வரிசையின்படி பார்த்தா கிளைமேக்ஸ் தான் ஃபர்ஸ்ட் வருது, புரியுதுங்களா. அப்போ ஏன் அவர் அப்படி கடைசி பகுதியை உயர்த்தப்படுறது தான் கடைசி பகுதி, அதையே முன்னாடி சொன்னாருன்னு சொன்னபோது நான் போன வாரத்தில் சொன்னேன், நீங்கள் பாடுகளை பற்றி நீங்கள் தியானிக்கும் போது, பாடுகளை குறித்து நீங்கள் படிக்கும்போது நீங்கள் அதிலே அப்படியே இமோஷ்னலாக போயிடக்கூடாது. அது ஐயோ அவர் தாகம்னு கேட்டாரு, அவர் கஷ்டப்பட்டாரு, அந்த இதில் போயிடாதீங்க. இல்லை இல்லை, உங்களுக்கு பாடுபட்டார், பாடுபட்ட கிறிஸ்து என்று உங்களுக்கு சொன்ன உடனே ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்னென்ன ஞாபகம் வரணும், அவர் உயர்த்தப்பட்டார், புரியுதுங்களா. பாடுபட்டார் என்று சொல்லும்போது அது அவருடைய தோல்வியை காண்பிக்கிறது அல்ல, அது அவருடைய முடிவை காண்பிக்கிறது. பாடுபட்டார் என்று சொல்லும்போதே அவர் உயர்த்தப்பட்டார், மேன்மைப்படுத்தப்பட்டார் என்றுதான் நமக்கு ஞாபகம் வரணும் அப்படின்னு போன வாரத்தில் ஒரு இன்ட்ரடக்ஷன் அப்போ தான் ஆரம்பித்தோம் இல்லையா. அதுதான் நமக்கு நினைவுக்கு வரணும். ஆமென். ஏன்னா இன்னைக்கு அவர் வந்து பாடுபட்ட கிறிஸ்துவா, ரத்தம் அப்படியே சொட்டு சொட்டா இன்னும் ஊத்திக்கிட்டு இல்லை அவருக்கு, அவர் உயர்த்தப்பட்ட கிறிஸ்துவா, பிதாவின் வலது பார்சத்திலே அவர் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார், உயர்த்தப்பட்டவராக, மேன்மைப்படுத்தப்பட்டவராக, அவர் எல்லாவற்றையும் ஜெயித்தவராக, புரியுதுங்களா. மரணம் அவரை மேற்கொள்ள முடியவில்லை, கல்லறை அவரை தடுத்து நிறுத்த முடியவில்லை, எல்லாத்தையும் ஜெயிச்சுட்டு அவர் என்ன பண்ணுறாரு, உயிரோடு எழுப்பப்பட்டவராக அவர் இருக்கிறார். ஆமென். அப்போது நம்ம பாடுபட்டவர் என்று சொல்லும்போதே நமக்கு என்ன ஞாபகம் வரணும், அவர் மரணத்தை ஜெயித்தார், அவர் உயிரோடு எழுப்பப்பட்டார், அவர் உன்னதங்களிலே பிதாவோடு உட்கார்ந்திருக்கிறார், அவர் பாடுபட்டது, அவர் உயர்த்தப்பட்டது மட்டுமல்ல நாமும் அவரோடு கூட உயர்த்தப்படுவதற்காக தான் பாடுபட்டார். இதெல்லாம் ஏற்கனவே பார்த்து முடிச்சிட்டோம் ஓகேங்களா. இப்போ தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். ஏன் இப்போ இதை ரொம்ப அதிகமாக சொல்கிறேன்னா, இந்த லெந்து நாட்களில் ரொம்ப அதிகமாக இதை வலியுறுத்தி சொல்லுவாங்க பாருங்கள், இல்லை இல்லை அவர் பாட நம்ம பார்க்கணும், பாட பார்க்கணும் தான், ஆனால் அந்த பாடுபட்டதுடைய விளைவு என்ன, மேன்மை, உயர்வு, புரியுதுங்களா. அதை நம்ம மறந்துடக்கூடாது. இன்னைக்கு இயேசு உயர்த்தப்பட்டவராக, மகிமைப்படுத்தப்பட்டவராக, மகா மேன்மை உள்ளவராக அப்படி தான் இருக்கிறாரு. அப்படி தான் நீங்கள் பார்க்கணும், அதை நீங்கள் மறக்கக்கூடாதுன்னு தான் ஆண்டவர் இந்த வருஷப்படுத்தின போது அதை ஃப்ரண்ட்ல போட்டுட்டார், அதை முன்னாடி போட்டு அவர் சொல்கிறார், இல்லை இல்லை என் குமாரனை நினைவு கூறும் போதெல்லாம் உயர்த்தப்பட்டவராக, ஜெயித்தவராக, மரணத்தை வென்றவராக, உயிரோடு எழுந்தவராக, கல்லறையை தகர்த்து போட்டவராக, பாதாளத்தை வென்றவராக, அதை தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஏன் அதை ஞாபகம் வச்சுக்கணும்னா, அதில் தான் நம்ம தலையெழுத்தும் அடங்கியிருக்குது, புரியுதுங்களா. நிறைய பேர் இன்றைக்கி அவர் பாடுபட்டாருன்னு சொல்லிட்டு இன்றைக்கி அவங்க பாடுபட்டுட்டு இருக்கிறாங்க. 40 நாள் கறி கிடையாது, 40 நாள் பூ வைக்க மாட்டாங்க, 40 நாள் எல்லாம் எது என்னென்னமோலாம் இல்லையா, 40 நாள் இவங்க பாடுபடுறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இல்லை இல்லை நீ பாடுபட்ட கிறிஸ்துன்னு நீ நினைக்கும் போதே, நீ அதை தியானிக்கும் போதே ஒன்றை நீ அறிந்து கொள்ளணும், அவர் உயர்த்தப்பட்டார், அவர் மேன்மைப்படுத்தப்பட்டார், அவர் ஜெயித்தெழுந்தார், அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார், அவர் ஜெய வீரனாயிருக்கிறார், அவர் பிதாவின் வலது பார்சத்தில் ஜெயித்தவராய் உட்கார்ந்திருக்கிறார். அதை தான் நீ பார்க்கணும், அதை பார்த்தாதான் இன்னைக்கு நம்ம ஜெயத்துடன் வாழ முடியும். எப்படி பாட ஊத்து ஊத்து பார்த்து இந்த 40 நாள் அவர் எப்படிலாம் பாடுபட்டார், அந்த பாடெல்லாம் பங்கு பெறணும்னு நினைக்கிறாங்களோ, அதே போல அவருடைய உயர்வை ஊத்து பார்க்கும்போது, அவர் ஜெயித்ததை ஊத்து பார்க்கும்போது, அவர் எல்லாவற்றையும் வென்று எழுந்ததை உற்று பார்க்கும்போது, அவரை போலவே நாமும் ஜெயிக்கவும், அவரை போலவே நாமும் உயர்த்தப்படவும், அவரை போலவே நாமும் எல்லாவற்றையும் மேற்கொள்கிறவர்களாய் நம் வாழ அது நமக்கு உதவி செய்யும், புரியுதுங்களா. அதனால தான் உயர்த்தப்படுறத ஃபஸ்ட்டு போட்டுறார் ஓகேங்களா. இப்போ திரும்பியும் நம்ம பார்க்கலாம், ஏசாயா 52:13, இதோ என் தாசன் ஞானமாய் நடப்பார், அவர் உயர்த்தப்பட்டு மகாமேன்மையும் உன்னதமுமாய் இருப்பார், உயர்த்தப்பட்டு உன்னதமுமாய் இருப்பார்.
இந்த வார்த்தை ரொம்ப 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 அருமையான ஒரு வாக்கியம். இந்த இயேசுவின் பாடுகளை பார்க்கும்போது அவரை பார்த்து நம்ம பரிதாபப்படுறதுக்காக பாடுபடலை, அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், நீங்கள் மறந்துடாதீங்க. பாடுபட்டதை நம்ம பார்க்கும்போதெல்லாம் அவர் கஷ்டப்பட்டார், ஐயோ பாவம் அப்படின்னு சொல்கிறதுக்காக அவர் பாடலை, அவர் ஆராதிக்கிறதுக்காக. உயர்த்தப்பட்டவராக அவரை ஆராதனை பண்ணுறதுன்னா என்ன, அவரை உயர்த்துவது. ஆமென். அவரை ஆராதிப்பதுன்னா என்ன அர்த்தம், அவரை உயர்த்துவது. அப்போ ஹை அண்ட் லிஃப்டட் அப், உன்னத, உயர்த்தப்பட்டு உன்னதமாயிருப்பார், உயர்த்தப்பட்டு உன்னதமாயிருப்பார் என்று சொல்லும்போது அந்த பாடின் மத்தியில் அவரை பார்க்கும்போது நம்ம தெரிஞ்சுக்கணும், அவர் எல்லாவற்றுக்கும் மேலாக, போன வாரம் சொன்னேன், எல்லா நாமத்திற்கும் மேலாக, எல்லா துரைத்தனங்களுக்கும் மேலாக, எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் உயர்த்தப்பட்டார். இன்றைக்கு அவர் உயர்த்தப்பட்டார் என்று பார்க்கும்போது அவரை நம்ம நல்லா ஆராதிக்க முடியுது. புரியுதுங்களா? நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்க, இயேசுக்கே இந்த பாடுனா, சிலர் சொல்கிறாங்க பாருங்க இந்த தத்துவத்தை, இயேசுவையே தாடியை பிடுங்கி காரி துப்புனானா நம்மளெல்லாம் துப்ப மாட்டாங்களா? இல்லைங்க, அவர் அந்த பாடு அனுபவித்ததே நீங்கள் அனுபவிக்கக்கூடாதுன்னு தான், நீங்கள் ஒரு நாளும் வெக்கப்பட்டு போகக்கூடாதுன்னு தான் அவர் அன்னைக்கு அவமானத்தில் மூழ்கினார். அன்றைக்கு அவர் அனுபவித்த எல்லாமே நீங்கள் அனுபவிக்க கூடாது என்பதற்கு தான். அவரே அனுபவிச்சாரு, நான் நம்மளாம் ஏமாத்துறோங்க, நம்மளையும் தாடி பிடிச்சி போடுவாங்க, நம்மளையும் அடிப்பானுங்க, நம்மளையும் துப்பாங்க. இல்லை இல்லை, துப்ப முடியாது, காரி துப்ப முடியாது. நாம் அவரோடு கூட இன்றைக்கு உயர்த்தப்பட்டிருக்கிறோம். ஆகையால் தான் அவர் உயர்த்தப்பட்டார்னு முதல் ஆண்டு சொல்கிறார். அதை தலையில் நல்லா ஏற்று அவர் பாடுபட்டது இருக்கட்டும், பாடுபட்டதோடைய ரிசல்ட் என்ன, உயர்த்தப்பட்டது. ஏன் அதை நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, நீங்களும் அவரோடு கூடவே உயர்த்தப்பட்டு இருக்கிறீங்க. புரியுதுங்களா? உயர்த்தப்பட்டு உன்னதமானவராயிருப்பார் என்ற வாக்கியம் ரொம்ப ரொம்ப அருமையான வாக்கியம். பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டிலே வேற எங்குமே சொல்லப்படாத வாக்கியம், பழைய ஏற்பாட்டில் எங்கேயுமே சொல்லப்படாத வாக்கியம் அது எதை, உயர்த்தப்பட்டு உன்னதவமாயிருப்பார். அது ரெண்டும் ஒன்றா வருது பாருங்க, எபிரேயர் மொழியில் அது எழுதப்பட்ட அந்த வாக்கியம், அந்த உயர்த்தப்பட்டு உன்னதமாயிருப்பார் என்ற வாக்கியம் வேற எங்கேயுமே பழைய ஏற்பாட்டில் எங்கேயுமே யாருமே எழுதலை. ஏசாயா மட்டும்தான் தீர்க்க தரிசன புத்தகத்தில் நாலு முறை அதே வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்கிறாரு. அவருக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு வெளிப்பாடு பேசு உயர்த்தப்படுவது. நான் ஏற்கனவே சொன்ன ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் வந்து இயேசு என் இரட்சகர், இயேசு உன் மீட்பர், இயேசு உன்னை காப்பாற்றுவார் என்று திரும்ப திரும்ப அவர் இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொல்கிறாரு. இந்த ராஜாக்கள் உன்னை காப்பாற்ற மாட்டாங்க, இவங்க மேலே நம்பிக்கை வைக்காத, இந்த உன்னதமான உயர்த்தப்பட்ட தேவன் உங்களை காப்பாற்றுவார், உங்களை நடத்துவார். இதுதான் ஏசாயாவுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு ஒரு வெளிப்பாடு. ஆனால் அந்த காலத்தில் பாருங்கள், பழைய ஏற்பாட்டில் ஏதோ ஒருத்தர், பழைய சொல்கிறேன் பழைய ஏற்பாட்டு ஃபுல்லாகவே யாருக்குமே கிடைக்கல, ஏசாயாவுக்கு கிடைச்சிது. ஆனால் இன்றைக்கி உங்கள் எல்லாருக்குமே கிடைச்சிருக்குது. புரியுதா? இன்னைக்கு வந்திருக்கிற எல்லாருக்குமே இந்த வெளிப்பாடு கிடையாது. அவர் யார்? அவர் பாடுபட்ட கிறிஸ்து. அவர் தோல்வியில துக்கத்துல துயரத்துல பாடுபட்டு செத்து அழிஞ்சு போகல. இல்லை இல்லை இல்லை, அவர் மரித்தது, அவர் பாடுபட்டது, அவர் ரத்தத்தை சிந்தினது எல்லாமே அவரை உயர்த்தினது. பதில் என்ன ஆயிடுச்சு, ரிசல்ட் என்ன ஆச்சு, உயர்த்தப்பட்டது. புரியுதுங்களா? நிறைய பேர் அவர் பாடுபட்டார் பாடுபட்டார் என்னமோ, அவர் செத்து அவருடைய சரீரம்லாம் புழு புழுத்து அவர் அழிஞ்சு போனாருன்னு நினச்சிக்கிறாங்க. இல்லை இல்லை இல்லை, அழிவு அவரை தொட முடியலை. புரியுதுங்களா? பாதாளம் அவரை பிடிச்சு வைக்க முடியலை, கல்லரை அவரை கட்டி வைக்க முடியலை, மரணம் அவரை கட்டி வைக்க முடியலை. எல்லாவற்றையும் அவர் ஜெயித்து உயிரோடு எழுப்பப்பட்டார். புரியுதுங்களா? அப்போது பாடுபட்டாருன்னு சொல்லும்போது அவருடைய உயர்வு, அவருடைய ஆசிர்வாதம், அவருடைய மேன்மை அது குறிக்கிறது இல்லையா? உயர்த்தப்பட்டு உன்னதமாயிருப்பார். இந்த உயர்த்தப்பட்டு உன்னதமாயிருப்பார் வந்து ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்தில் கூட தேவனை குறித்து மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கு, வேறு யாருக்குமே இந்த அந்தஸ்து கொடுக்கப்படவே இல்லை. உயர்த்தப்பட்டு உன்னதமாயிருப்பார் எந்த மனுஷனுக்கும் கொடுக்கப்படலை. புரியுதுங்களா?
எந்த சாதாரண தீர்க்கதரிசிக்கும் கொடுக்கப்படலை, எந்த விசேஷமான தீர்க்கதரிசிக்கும் கொடுக்கப்படலை, எந்த ஒரு பெரிய ராஜாக்கும் கொடுக்கப்படலை. இது தேவனுக்கு மட்டுமே உரிய ஒரு வாக்கியமாக பயன்படுத்தப்பட்டது, வேற எந்த ஆளுக்கும் கொடுக்கப்படலை. புரியுதுங்களா? இந்த வார்த்தையை வேற யாரோடையும் ஒப்பிடவே முடியாது. அதனால தான் மற்றவங்க யாருமே யூஸ் பண்ணலை. இங்கே ஏசாயா கூட தேவனை குறித்து சொல்லும்போது மட்டும்தான் உயர்த்தப்பட்டு உன்னதமாயிருப்பார். தேவன் மட்டும்தான், தேவன் ஒருவர் தான், யாவே ஒருவர் மட்டுமே உயர்த்தப்பட்டு அவர் மட்டுமே மேன்மை அடைந்திருப்பார் என்று திரும்ப திரும்ப ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறார். இங்கே பார்த்தீங்கன்னா குறிப்பாக 52:13 அப்படிதான் ஆரம்பிக்குது. எந்தாசன் உயர்த்தப்பட்டு மேன்மைப்படுத்தப்பட்டு. அப்போ இது எந்தாசன் சொல்லும்போது நான் ஏற்கனவே சொன்னேன், மனுஷனாய் வந்த இயேசு. இதுவரைக்கும் வாழ்ந்த மனுஷன் யாருக்குமே இப்படிப்பட்ட அந்தஸ்து கொடுக்கல, யாருக்குமே இப்படிப்பட்ட ஒரு புனைப்பெயர் கொடுக்கல, இப்படிப்பட்ட ஒரு புகழ் நிறைந்த பெயர் யாருக்குமே கொடுக்கல. ஆனால் இயேசு மனுஷனாக வந்தார். பாருங்க, மனுஷனாக வந்த இயேசுக்கு கொடுக்கப்பட்ட பெயர். புரியுதா? அவர் பரலோகத்தில் இருக்கும்போது கொடுக்கப்பட்ட பெயர் இல்லை. புரியுதுங்களா? அவர் பூமியில் பிறந்தார். பாருங்க, பிறந்தோடனே இயேசு என்று பெயரிடுவார். அந்த பெயரை சொல்லலை, இல்லை, அவர் மரித்து பாதாளத்துக்கு சென்று பிசாசின் தலையை நசுக்கி அவன் கையிலிருந்து அதிகாரத்தை உரிந்து அதற்கு பிறகு அவர் பிதாவின் அந்த கிருபாசனத்தில் போல் அந்த இரத்தத்தை சிந்தி தேவன் நீ எல்லாத்தையும் செய்து முடிச்சிட்டேன்னு அவர் சொல்லும்போது அப்போ சொல்கிறாரு, உயர்த்தப்பட்டு உன்னதமாயிருப்பார். அப்போ வர பெயர். புரியுதுங்களா? வேற யாருக்குமே கொடுக்கப்படாத ஒரு பெயர். அப்ப ஏன் இந்த மாதிரி ஆண்டவர் வந்து இதை தொடர்ச்சியா வெற்றி பெறுவார், ஞானமாய் நடப்பார்ன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஏன் மகா மேன்மையும் உன்னதமாயிருப்பார் என்று ஏன் இந்த வரிசையில அது சொல்லப்பட்டு இருக்குது? ஞானமா நடப்பாரு, அதுக்கப்புறம் மேன்மைப்படும். அதுக்கு அது ஒரு விதத்தில் மேலோட்டமாக படித்தா கரெக்டாக வரிசையில் வந்த மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு கீழ்ப்படியணும், தாசனாக கீழ்ப்படியணும், வேலைக்காரனாக கீழ்ப்படியணும், அதுக்கப்புறம் ஞானமாக நடக்கணும், அதாவது செய்ய வேண்டிய வேலையை கரெக்டாக ஞானமாக செய்து முடிக்கணும், அதுக்கு பிறகு தான் மேன்மை, அதுக்கு பிறகு தான் உயர்வு, அதெல்லாம் கரெக்டாக தான் வருது. ஆனால் அது மட்டும்தான் அதோடைய அர்த்தமா? அந்த வரிசைக்கு அது மட்டும்தான் அர்த்தமா? இல்லை இல்லை, அதை விட ஒரு பெரிய ஒரு அர்த்தம் இருக்குது. புரியுதுங்களா? உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன். உன் எல்லையை விரிவாக்கு, உன் கயிறுகளை நீளமாக்கு, உன் கூடாரத்தை விசாலமாக்கு. அதை தடை செய்யாதே. எல்லையை